வணக்கம் நேயர்களே, ஐ எம் கிளீம் ஷவ் அன்னை மனோமணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியெல்லாம் பெருசாக யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா மீடியா கிடையாது, அதனால் பயிற்சியை பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது. கோயில்களில் மட்டும் சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, அதுக்கான பூஜைகள், ராகுகேது பயிற்சிக்கான பூஜைகள் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலை அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அந்த விழிப்புணர்வு வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க, சனி பயிற்சியை பார்த்து பயந்துக்கிறாங்க, அப்புறம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கெல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க. பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஏதோ ஆகிடுமாக்கு, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3-4 மாதத்தில் அதை மறந்துடுறாங்க. அந்த பயிற்சி டைமில் மட்டுமே வந்து எல்லோரும் வந்து அதை தேடுறாங்க, என்ன சொல்கிற போகிறாங்களோ, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. இந்த ராகுகேது பயிற்சி நாட்டிற்கு என்ன செய்யும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்க, மூண்டேன் அஸ்ட்ராலஜி இந்தியாவுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. இந்தியாவோட ஜாதகம் என்ன செய்யுமோ அதை தான் செய்யும், அதில் தான் நிறைய பலன்களை பார்க்க முடியும் மேக்ஸிமம். அதுக்கு வந்து ஒரு சைடு சப்போர்ட்டிவாக சில விஷயங்களை பெருசாகவும் கூட்டியும் குறைச்சி கொடுக்கக்கூடியது தான் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியை தவிர அது மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு ராசியை பாதிச்சுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு ஏர் கண்டிஷன் இருக்குது, ஏர் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து கூலிங்கை உருவாக்கும், ப்ளோயர் வந்து அந்த கூலிங்கை வெளியில் அனுப்பும். ப்ளோயர் இல்லைன்னா அந்த கூலிங் வந்து வெளியில் வராது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஆனால் கம்ப்ரஸர் வந்து கூலாகிட்டுருக்கும். ப்ளோயருக்கு விலை அதிகமாக இல்லைனா கம்ப்ரஸர் விலை அதிகமாக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து கம்ப்ரஸர் தான் வந்து வேல்யூ கூட, வெறும் ப்ளோயர் மட்டும் இருந்தால் காற்று தான் வந்துகிட்ருக்கும், வேறு பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ கோச்சார பலன், அதாவது ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து ப்ளோயர் மாதிரி ஆக்சுவலாக. கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளோயர் வந்து மட்டுமே வந்து ப்ளோயர் வந்து கம்ப்ரஸோட தான் எடுத்து கொடுக்குறத கூட்டி குறைச்சி கொடுக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் ப்ளோயர் மட்டும் வந்து கூலிங்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா இப்போ ஏர் கண்டிஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நல்லா. ஸோ அதனால் வந்து ராகுகேது பயிற்சி மட்டுமே வந்து ஒருத்தரை பாதிச்சிடும், அதனால் வந்து இப்படி ஆகிடும் உனக்கு அப்படி ஆகிடும்னு சொல்கிறது பயந்துக்கிறது. ஏன்னா குரு எங்கே இருக்குது பாருங்கள், குரு பயிற்சி வந்து வருஷா வருஷம் பெறக்கூடிய பயிற்சி. இந்த வருஷம் நான் சுமார் ஒரு 5-6 மாதத்துலேயே பயிற்சி ஆகிடுது. ஏப்ரல் மாதம் வந்து 13ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி வந்து வாக்கு எப்படி பார்த்திங்கன்னா தான் 21-3, திருக்கணித எப்படி பார்த்திங்கன்னா 13-4, அதுதான் கணக்கு ஆக்சுவலாக. நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஆலயங்களில் வந்து அன்றைக்கி பெரியவா சொன்ன மாதிரி வந்து ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க, அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. அதை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக. ஆனால் முறையாக பார்த்தா திருக்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13-4 தான் ராகுகேது பயிற்சியை தவிர 21-3 அல்ல. 21-3 வந்து வாக்கியப்படி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கம், ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், பாம் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்து இதுப்பட்ட இதை வரையிலும் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நேயர்கள் வந்து ஃபோன் பண்ணி நிறையா பேர் கேட்டாங்க, எனக்கு என்ன சார் செய்யும், பயமாக இருக்குது சார், அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, இதை செய்யணுமோ அதை செய்யணும். நீங்கள் ராகுகேது பயிற்சியை மட்டும் வச்சு பலன் எடுத்துக்கிட்டிங்கனாலோ, இல்லைன்னா குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் எடுத்திங்கனாலோ, சனிப்பயிற்சியை மட்டும் வச்சு பலன் எடுத்திங்கன்னா சரியாக வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது எல்லா ஜோதிடர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சில நிறுவனங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் 80 ஆண்டு காலமாக வளர்ந்துகிட்டே வர்றவங்க இருக்காங்க, 120 வருஷமாக வளர்ந்துக்கிட்டே வர்றவங்க இருக்காங்க, 30 ஆண்டு 20 ஆண்டு காலங்கள், அப்போ அதுக்குள்ளே எத்தனை பயிற்சி நடந்திருக்கும். அப்படி அது மட்டும் வேலை செய்கிறதா இருந்தால் அந்த நிறுவனங்கள் எப்படி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க முடியும்? அதுக்கு வந்து மெயினாக ஜன்னகால ஜாதகம் ரொம்ப முக்கியம், அந்த நிறுவனம் ஆரம்பித்த நாளின் ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. அந்த நிறுவனம் என்றைக்கு ஆரம்பிச்சு எதுக்கு முகூர்த்த நாள் பார்க்குறாங்க, இந்த முகூர்த்த நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த தம்பதிகள் நல்லா இருக்காங்களா இல்லையாங்கிறது சொல்லிட முடியும். ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னு வைங்களேன், முகூர்த்த நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன தான் செட் பண்ணாலும் சரியாகவே செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுபோல தானே இது ராகுகேது பயிற்சி மட்டும் வச்சுக்கிட்டு மேஷ ராசிக்கு வந்து ஜென்மத்தில் ராகு வருது, 7 கேது வருது, இந்த 1.5 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா 7 கேது இருக்கிறதுனால. அடுத்தது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ராகு வந்துடுது, ஓ கண்ணா பின்னான்னு தேவையில்லாத விரயங்கள், மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லிடலாம். இப்போ நம்மளும் வந்து ராகுகேது பயிற்சி பலன்லாம் சொல்லியிருக்கோம், குரு பயிற்சி பலன் சொல்லியிருக்கோம். ஆனால் வரக்கூடிய கேள்விகளை வச்சு பார்க்கும்போது இந்த பதிவு நமக்கு அவசியம் தேவை, அதை மட்டும் வச்சு பயந்துக்கூடாது.
உங்கள் ஜன்னகால ஜாதகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன், இது வந்து என்ன பண்ணும், நல்ல இடத்துல இருந்துச்சுனால் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், அவ்வளோதான், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் வந்து பலன்கள் நல்லா இல்லை, ஒரு ரொம்ப சுமாரான தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து குறைச்சி கொடுக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராகுக்கு எது பேச்சு மட்டும் இல்லைங்க, உங்கள் ராகுக்கு எது பேச்சு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்தில் ராகு வருதுங்க, மேஷத்தில் ராகு வருது, கேது வந்து துலாத்துக்கு வந்து விருச்சிகத்திலேருந்து துலாத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கு ராகு தசை நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் அதே நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கோ அதுக்கு ராகு எங்கே வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் ராகு இருக்குன்னு வைங்க, அப்போ மேஷத்துக்கு ராகு வருது, உங்களுக்கு ராகு தசை நடந்துகிட்ருக்குன்னு இப்போ வச்சுப்போம் இப்போ கணக்குக்கு. இப்போ உங்கள் ராகு இருக்க இடத்துக்கு 11 ராகு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு யோகம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பெரிய லெவலில் ஒரே நாளில். அதாவது ராகு எப்படின்னா ஒரே நாளில் வந்து ஒருத்தரை பெரிய ஆளாக்கி விட்ருவார், ஒரு நைட்டில், ஓவர் நைட்டில் திடீர்னு பார்த்தா ஒரு 10 கோடி 20 கோடி கதிபதி, 50 கோடி கதிபதி, 100 கோடி கதிபதி, பெரிய யோகத்தை பண்ணி விட்ருவார் பார்த்தீங்கன்னா ராகு மட்டும். மற்ற கிரகங்கள்லாம் ஸ்லோவாக படிப்படியாக தான் பண்ணுங்கள். இந்த ராகு தசையில் இப்போ தசை ஆரம்பித்ததுலேயே பெரிய பெரிய பணக்காரனவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுதசை சனி புக்தி, நம்ம கிரந்த நூல்கள் சொல்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுதசை சனி புக்தி ரொம்ப படுத்தும் படுத்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் ராகுதசை சனி புக்தி ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்க வச்சுருக்கு, எதிர்பாரா அதிர்ஷ்டம். ஒரு நண்பர் சொன்னார் பாம்பேலேருந்து, நம்ம கிளைண்ட்டு தாங்க, அவர் துபாய் போயிருக்காரு, அங்கே ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு, அது பெரிய பரிசு விழுந்துச்சுங்க 10 கோடிக்கு மேலே ஆக்சுவலாக. ஒரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துபாய் போயிருக்காரு, அங்கே ஒரு லாட்ரி சீட் வாங்கியிருக்காரு, லாட்ரி சீட் நம்புங்க நான் சொல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராகுதசையில் செய்யக்கூடிய விஷயங்கள். அவருக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் விழுந்ததாகவும் அதை இங்கே கொண்டு வருவேனால முடியலைன்னா அதுக்கான பணம் கட்டுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அப்புறம் அதை நான் அங்கே சேல் பண்ணி இந்த பணத்தை கொண்டு வந்து அப்புறம் டேக்ஸ் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ நிறையா விஷயங்கள்லாம் அவர் சொன்னாருங்க. ராகுதசை அதேமாதிரி திடீர்னு பதவிகளை கொடுக்குறது, திடீர்னு பெரிய உயர்ந்த பதவிகளை கொடுத்துருங்க. சாதாரணமான நிலையில் இருக்கவங்கள மிக உயர்ந்த பதவிக்கு கொண்டு போகிறது அதுதான், உயர்ந்த நிலையில் இருக்கவங்களை இறக்கி விடுறது அதுதான். ஆனால் இப்போ வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி வந்து பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கே சார், இப்படி இருக்குமா சார், அப்படி இருக்குமா, இப்படி ஆகிடுமோ, எனக்கு அப்படி ஆயிடுமோ, எனக்கு வந்து அஷ்டமத்தில் குரு வருது, எனக்கு அர்த்தாஷ்டமத்தில் குரு வர, இப்போ தனுசு ராசிக்காரனுக்கு அர்த்தாஷ்டமத்தில் குருவராக ரொம்ப படுத்துவாரா சார், அப்படி பண்ணிவிடுமா இப்படி பண்ணிவிடுமாலாம் கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு அப்போ ரெண்டில் குரு இருந்துச்சு தனுசு ராசிக்காரனுக்கு என்ன பண்ணிச்சு உங்களுக்கு, நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் ஒன்று என்ன இப்போ சமாதானப்படுத்திக்கிறாங்க, அது ரெண்டில் குரு நீச்சவங்க, அதனால் வந்து ரெண்டில் இந்த குரு பெரிய பயன் தரல அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சமாதானப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவுக்கு எது பேச்சு பலன் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நம்ம சொல்லலாம், அதனால் இப்படி ஆகிடும் அப்படியான்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு இந்தியாவோட ஜாதகப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம அதாவது தென்னிந்தியாவில் எங்கேயாவது நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி கொரோனா இதோட போயிருச்சுன்னு எல்லோரும் முடிவு பண்ண வேணாம், ஆனால் பழைய மாதிரி பெரிய லெவலில் லாக்டவுன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே திருப்பி இது மாதிரி சிவியராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது, இருந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக இமீடியட் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. அதேமாதிரி பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குல்ல, இந்த பஞ்சபூதங்களுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நிலநடுக்கங்கள், சுனாமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பறவை சம்பந்தப்பட்ட காய்ச்சல்கள், விலங்கினங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக வந்து அடிப்படையில் உள்ள கிரகநிலைகளை வச்சு சொல்கிறேனே தவிர, வெறும் ராகு எது பயிற்சி மட்டும் வச்சோ இல்லை குரு பயிற்சி வந்து குரு மீனத்துக்கு வருதோ, அப்படி பார்த்தா குரு மீனத்தில் ஆட்சிங்க, அப்படி பார்த்தா குரு சுபத்தன்மை அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் நார்மலுக்கு வந்துடணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, அதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம இந்தியாவோட ஜாதகத்தை அதோட நீ கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன நடக்கும், அரசியலில் வந்து நிறைய கட்சிகளை வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, புது தலைவர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில கட்சிகளில் புதிய தலைவர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதுமாதிரி ஆலயங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆலயங்கள் நிறையா கும்பாபிஷேகங்கள் நடக்கும், அதே நேரத்துக்கு வந்து ஆலயங்களில் வந்து சில பாதிப்புகள்லாம் ஏற்படுங்க. அதனால் மிக பிரபலமான ஆலயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதிலெல்லாம் சில பாதுகாப்புகள்லாம் ஏற்பாடெலாம் பண்ணுவாங்க, நிறைய போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். தீவிரத்த தன்மைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க, இதெல்லாம் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டும் நிறையா இருக்கும், மீடியா டெவலப்மெண்ட்டும் நிறையா இருக்கும்,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து கேசட் போட்டு பாட்டு கேட்டுருக்கோம், அப்புறம் சிடி வந்துச்சுங்க, அப்புறம் பென்ட்ரைவ் வந்து இப்போ என்னென்னமோ வந்துச்சு, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போல்லாம் சிடியெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 மாதத்துக்குள்ளே மட்டும் ஒரு 300 காலுக்கு மேலே இருக்கும் இந்த ராகுக்கு எது பேச்சு பற்றி பயந்து, நம்ம கிளைண்ட் ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் ஆகிடுமோ அப்படியெல்லாம் ஆகிடுமோ ஒன்று, அப்புறம் நம்ம கிரகமாலையால் கூட போட்டு விட்டாங்க இது மாதிரி வந்து, இது ராகுக்கு எது பேச்சு எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பலனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 பேர் போட்டிருக்காங்க ராகுக்கு எது பேச்சு பலன் பார்த்தீங்கன்னா 100 பலனும் ஒரே மாதிரியே இருக்காங்க. ஒருத்தர் மேஷத்து கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருப்பார், ஒருத்தர் மேஷத்து கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் கல்யாணம் எப்படி ஆகும், இது பயிற்சி மட்டுமாகும். இப்போ வியாழன் நோக்கோன்றீங்க, குரு பார்வைன்றீங்க, குரு பார்வை 12 வருஷத்துக்கு 5 முறை வருங்க, 24 வருஷத்தில் 10 முறை வரும். அப்போ ஒரு ஜாதகருக்கு 12 வயசுக்கு 5 முறை வியாழன் நோக்கம் வருதுங்க. அப்போ 12 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ண முடியுமா? 24 வயசுக்குள்ளே 10 முறை வருது வியாழன் நோக்கம். ஆக்சுவலாக 36 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 முறை வரும் வியாழன் நோக்கம் உங்களுக்கு. ஸோ அப்போ 15 முறையில் அப்போ வியாழன் நோக்கம் மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும், எந்த கல்யாணம் தடைபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இங்கே போய் எனக்கு 33 வயசுன்னு கல்யாணம் ஆகலும் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ வந்து அப்போ எப்படி அது ஆகாமல் இருக்கும்? அப்போ நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய ஜென்ன காலேஜ் ஆகவங்க. இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, முக்கியமான விஷயம் நான் கவனித்தது ஆராய்ச்சி பண்ணது கடந்த 35 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 40 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணதில் கவனித்தது, ஒருத்தருக்கு நேரம் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட உண்மையாக வாஸ்துப்படி உள்ள வீட்டில் இருக்கிறவர் அவ்வளோவா பெருசாக பாதிக்கலைங்க. அவர் வாஸ்து அந்தளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது நான் நடைமுறையில் பார்த்தேன். சில நேரத்தில் தென்மேற்கு தெருக்குத்து இந்த இடத்துல இருக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஒரு ஓகோன்னு இருப்பார் பார்த்திங்கன்னா. காரணம் என்ன, அது தென்மேற்கு தெருக்குத்து மாதிரி தெரியுங்க. நீங்கள் காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து டிகிரியில் சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதுலேயே வேரியேஷன் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், ஜாதகம் வந்து மிகப்பெரிய கடல். நீங்கள் உடனே ராகுக்கு எது பயிற்சியை மட்டும் வச்சு குஷியாகிறது, அப்புறம் ராகுக்கு எது பயிற்சியை மட்டும் வச்சு ரொம்ப கவலைப்படுறது, பயங்கரமான கவலை, எனக்கு இப்படி ஆகிடும், உடம்பு செல்லாமல் இருக்கும், மனம் கொண்டது மாளிகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனசில் வந்து எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதான் நடக்கும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பயங்கர தைரியமாக, அதே நேரத்துக்கு வந்து எனக்கு நல்லதே நடக்குங்கிற எண்ணத்தோடு நீங்கள் நல்ல வழிபாடுகளோட நிறைய ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளோடு இருக்கும்போது எந்த பாதிப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. நீங்கள் ரெகுலராக அடிக்கடி எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கவங்களெல்லாம் பெருசாக பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால சார் கோயிலுக்கு போய்ட்டு சாமி மட்டும் காப்பாற்றினுமான்னு ஒருத்தர் ஏடாவிடமாக கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஜபங்கள் பண்ணி, அதுக்கான மூலிகைகள், அதுக்கான யந்திரங்கள், அதுக்கான தந்திரங்கள்லாம் செஞ்சு அவங்க அந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எனக்கு கருங்காலி, இந்த கருங்காலிங்கிறத வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நிறையா பேருக்கு. கருங்காலியை வீட்டில் வைங்க அப்படி சொல்லி கருங்காலி மாலைகள், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான மாலைகள் கொடுத்துருக்கோம். கருங்காலியில் இப்போ வந்து வராகி சிலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மாதிரி கருங்காலி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், இப்போ வந்து அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நிறையா பார்த்திங்கன்னா கருங்காலி கருங்காலின்னு நிறையா பேர் இப்போ பேசுகிறாங்க. அன்றைக்கி வந்து ஒவ்வொரு கலசத்துலேயும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதில் கலசத்தில் போட்டிருப்பாங்க. ஏன் அப்போ இதுபடி தான் நடக்க போகுது, இந்த பயிற்சி படி தான் நடக்க போகுதுன்னா அப்புறம் அதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ அப்போ பயிற்சி வந்துடுச்சுன்னா உடனே எல்லாமே தலைகீழாக மாறிடும், அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், தலையடித்தே மாறப்போகுது அப்படி இப்படின்னு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் பயிற்சி எவ்வளோ சதவீதம் எடுத்துக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு 5% எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் பயிற்சிகளை. 5% 10% எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, முன்னாடி பயிற்சி போட்டிருக்கோம் குரு பயிற்சி, அதை எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கா, இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் நீங்கள் வந்து இப்போ ஒரு மேஷராசிக்காரர் இருக்கார், எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியே பலன் நடந்துகிட்ருக்கு. ஒரு மேஷராசிக்காரை பார்த்திங்கன்னா மாதம் ஆனால் 5 லட்சம் சம்பாதிக்கிறார், ஒரு மேஷராசிக்கார் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒரு மேஷராசிக்காரர் ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்க, ஒரு மேஷராசிக்காரர் மாதத்துக்கு 5 கோடி 10 கோடி. இப்போ கூட ஒரு நியூஸில் பார்த்தேன், நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பேர் சொல்ல வேண்டாம், அவர் வந்து ஒரே மாதத்தில் வந்து 60,000 கோடி ரூபா அவருக்கு அவங்க கம்பெனிக்கு லாபம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மில்லியன் கணக்கில் தான் போடுறாங்க, அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது பார்த்திங்கன்னா, என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒருத்தர் சொன்னால் என்ன தான் நடக்குதுன்னு தெரில அப்படின்னா, நீங்களே சொன்னால் எப்படி சார் அப்படின்னார், அது வந்து அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து எப்படின்னா, அதனால் அந்த பயிற்சிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயிற்சிகளை எடுத்துக்கோங்க, பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, ஓ இப்படி இருக்குது போல் இருக்குது. ஸோ வண்டியில் வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போக சொன்னாங்க, சரி கேர்ஃபுல்லாக போவோம், அது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு மொத்தமாக வந்து ராகுக்கு எது பேச்சுமே உங்களுக்கு வந்து ஒன்று அஷ்டமத்தில் ராகு வருது, ஸோ அதனால் எனக்கு வந்து இனிமேல் அவ்வளோதான், எனக்கு ஏகப்பட்டமான பிரச்சனை வந்துடும், எனக்கு
நான் வாகனமே எடுக்கக்கூடாது, தொடவே கூடாது, எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் ஒருத்தர் எனக்கு பேசினார். அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், மேஷத்தில் ராகு வருதுங்க, ஜென்மத்தில் தான் ராகு. அதே ராசிக்காரங்க ஜென்மகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணி இருந்தால் இந்த ராகு அவங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மகால ஜாதகத்தில் தசாபதிகள் சப்போர்ட் பண்ணலைன்னா அதே மேஷராசிக்காரர் கஷ்டப்படுவார், மன வருத்தப்படுவார், சங்கடப்படுவார். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, தனிப்பட்ட முறையில் பயிற்சியோட பலனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுதான் எனக்கு நடக்க போகும்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகவே இந்த பதிவு. இந்த பதிவை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். விதியை மதியினால் என்ன நவக்கிரகங்கள் சொல்லிய திட்டம், நேர மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.